ஃபைசல் காசிம் அவர்கள் சுகாதார பிரதி அமைச்சராக வந்தவுடன் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே உள்ள ஆஸ்பத்திரிகளை வைத்திய சேவைகளை மிகவும் தீவிரமான முறையில் அவர் செய்து வந்தார். அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் என்று சொல்கின்ற நேரத்திலே களுவாஞ்சிக்குடியாக இருக்கலாம், காத்தாங்குடியாக இருக்கலாம், புலிவாஞ்சகல்லாக இருக்கலாம், மாஞ்சோலை ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், ஏறாவூராக இருக்கலாம், ஆரையம்பதியாக இருக்கலாம், இவ்வாறு எல்லா தல வைத்திய சாலைகளுக்கும் வாழைச்சேனை தல வைத்திய சாலை உட்பட நாங்கள் கேட்ட அத்தனை விஷயங்களையும் ஒரு நாளும் சலியாது அவரே நேரடியாக வந்து விஷயங்களை அறிந்து புரிந்து இந்த விஷயங்களை சாதித்து தந்தவர். கல்வாஞ்சிக்குடிக்கு ஒரு மாபெரும் அபிவிருத்தியை தந்தவர் என்று சொல்லலாம். ஏறாவூரை பொறுத்தவரையில் நீண்டகால தேவையாக இருந்த ஒரு 4 மாடி கட்டிடத்தில் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு முழு அம்சத்துடன் தேவைப்பட்ட அத்தனை அம்சங்களுக்குரிய சேவைகளை உட்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடத்தை கட்டிக்கொண்டிருந்தோம். எனவே உடனடியாக அதை நாங்கள் ஆரம்பித்து கல் வைத்து இப்போது பூர்த்தியாகக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 240 மில்லியன்களுக்கு அதிகமான பணத்தொகையை சீன அரசாங்கத்தின் உதவியுடன் அதை உடனடியாக செய்து தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்து இன்று எமது ஊருக்கு அந்த கட்டிடம் பூர்த்தியாக போகின்றது. எங்களுக்கு பெரும்பான்மையான சேவைகளை தல வைத்திய சாலையிலே பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அனைவருக்கும் தெரியும், ஆம்புலன்ஸ் வண்டிகள் கிடைக்கப்பட்ட நேரத்தில், அதிகபட்சமான ஆம்புலன்ஸ் வண்டிகள் கிழக்கு மாகாணத்துக்கு கிடைத்த நேரத்தில் எனக்கு ஸ்பெஷலாக பென்ஸ் ஆம்புலன்ஸ் வண்டியை தந்தார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை நாங்கள் வாழைச்சேனை பகுதியில் உள்ள எங்களது மாஞ்சோலை ஆஸ்பத்திரிக்கும் அவர் கிடைக்கப்பெற்று நான் அதை கையளித்தேன். ஏறாவூர் தல வைத்திய சாலைக்கு ஏற்கனவே இருந்த கட்டிடத்துக்கு நான் எங்களுக்கு ஒரு லிஃப்ட் தேவைப்பட்டது. உடனடியாக அவரது ஒதுக்கீடுனால் 5 மில்லியனுக்கு அதிகமான பணத்தை உடனடியாக அவர் ஒதுக்கி அந்த மின் உயர்த்தியை இங்கு கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்தார். எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அரசாங்கத்தின் ஒரு கொள்கையாக அமைந்ததுதான் எங்களது போதனா வைத்திய சாலையை அத்தனை விஷயங்களும் உட்படுத்தப்பட்ட ஒரு சம்பூர்ண அங்க பூர்ணமான சேவைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக. முன்னொரு போதும் இல்லாத அளவுக்கு 40 வருடங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் இருந்த பல சேவைகளை எங்களது போதனா வைத்திய சாலைக்கு கிடைக்க செய்வதற்கு காரணகர்த்தாவே ஃபைசல் காசிம் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படிப்பட்டவர் தொடர்ந்தும் பாராளுமன்றத்தில் வர வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். இப்படிப்பட்டவர் வருகின்ற பாராளுமன்றத்திலும் எப்படியாவது நாங்கள் அந்த அரசாங்கத்தில் கூட வந்து தொடர்ந்தும் சேவை செய்யக்கூடியவராக வந்தால் எவ்வளவு எமது சமூகம், எமது கிழக்கு மாகாணம் பயன்பெறும் என்பதை நான் நேரடியாக உணர்கிறேன். அவர் தேர்தலிலே அந்த மக்கள், அந்த மாவட்டம் ஒட்டுமொத்தமாக அவருக்கு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்பாறை மாவட்டத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சகோதரர் ஃபைசல் காசிம் அவர்களும் வர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அவரை வாழ்த்துகிறேன், இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். எமது அம்பாறை மாவட்ட மக்களிடம் விநயமாக கேட்கின்றேன், உங்களது கடமையை சரியாக செய்து உங்கள் தெரிவு ஃபைசல் காசிமாக அமைய வேண்டும் என அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். காமடுள்ள மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னம் இலக்கம் 7 ஃபைசல் காசிம்.